ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுசி வித் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்சுக்கான ஒரு சைடிஷ் ரெசிபி தான். வாங்க நம்ம நேராக ரெசிபி என்ன அப்படின்னு பார்க்க போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செய்ய போகிற அந்த சைடிஷ் வந்து எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, பரங்கிக்காயை வச்சு தான். ஸோ பரங்கிக்காயை வச்சு ஒரு காரமான சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பரங்கிக்காயை வந்து நீங்கள் அந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக நறுக்கிக்கங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் ரொம்ப 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 கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ வந்து ஒரு 1.5-2 tablespoons வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தோம் ரொம்ப யூஸ் பண்ணிட வேணாம் ஆயில், பரங்கிக்காய் அந்த அளவுக்கு இதுவாகாது. ஸோ ஆயில் வந்து இந்த அளவு யூஸ் பண்ணுங்க போதும். ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வரமிளகாவை சும்மா அப்படி 1-2 கிள்ளி அதில் போட்டுருங்க. ஸோ கருவேப்பிலையும் உருவி அதில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா பரங்கிக்காய், அதை வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பரங்கிக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணுங்க. கரண்டியோட பேக் சைடை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதை உடனே போட்டோம்னே இது வேகாது. நம்ம வந்து லைட்டாக மூடி இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு மூடியை வச்சு அதை மூடி மூடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வைக்கணும். ஸோ அப்படி 2-2 நிமிஷமாக மூடி மூடி வேக வச்சு ஓப்பன் பண்ணி இப்படி மேஷ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு மேஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வெந்துருச்சா வேகலையான்னு. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சால்ட்டு மற்ற மசாலா சாமான் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரையும் நீங்கள் அதை நல்லா வந்துட்டு வேக மட்டும் வச்சுருங்க. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரியே பண்ணுங்கள். இதை நீங்கள் அந்த வேக போட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அது மூடி மூடி அந்த இதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அந்த பேன்லேயே நம்ம வந்து வேக வைக்க போகிறோம், தனியாலாம் வேக வைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா ஒரு 5-7 minutes அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப டைமிங் எடுக்காது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வேகிறதுக்கு மட்டும்தான் டைமிங் ஆகும். ஸோ ஒரு 7 minutes தான் ஓவராலாக அந்த காய் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். பரங்கிக்காய் வந்து ரொம்ப உப்பு தாங்காது, கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுங்க லைட்டாக ஒரு பிஞ்ச். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலர் சாம்பார் பவுடர் தான். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி காய்க்கு வந்து சாம்பார் பவுடரே யூஸ் பண்ணிடுவேன், இதுக்குன்னு தனியாலாம் யூஸ் பண்ண மாட்டோம். காய்க்கே சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிடுவோம், பிகாஸ் அது எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுங்கிறனால காய்க்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ சாம்பார் பவுடர் ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன் ஒரு நாள் வீடியோ. ஸோ இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் சூப்பராக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 minutes இதை நல்லா வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருங்க, பெரட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா சூப்பராக பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான் அந்த பரங்கிக்காய், பட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குழம்பு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதை வந்து நம்ம வந்து தனியாக வேக வைக்காமல் அதில் தான் வேக வைக்க போகிறோம், தனியாகலாம் இதை வேக வைக்க போகிறது இல்லை. ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பரங்கிக்காயான ஆச்சரியப்படுற லெவல்லையும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறையா சைடிஷ் ரெசிபி, நிறையா குருமா, நிறையா குழம்பு எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்கும். நிறையா வந்து லெஃப்ட் ஓவர் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது வந்து சேரும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.